எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகளும் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டன. விவசாயிகள் போராட்டம், பெகாசஸ் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு பிரச்சினைகளை எழுப்பி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருவதால் நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகளும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. இடையிடையே கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் சில மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன. இன்று காலை அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் வழக்கம்போல் அமளியில் ஈடுபட்டதால் முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து அவையில் விவாதிக்கப்பட வேண்டியிருப்பதுடன் கேள்வி நேரத்தை நடத்த வேண்டும் என 315க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் விரும்பும் நிலையில் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கை துரதிருஷ்டவசமானதாக உள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எந்தவொரு மசோதாவையும் விவாதமின்றி நிறைவேற்ற அரசு விரும்பவில்லை என்றும் விவாதம் நடத்த அரசு தயாராக உள்ள போதிலும் எதிர்க்கட்சிகள்தான் விவாதத்தை அனுமதிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தொலைபேசி ஒட்டுக்கேட்பு குறித்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இரு அவைகளிலும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் இந்த பிரச்சனை முக்கியத்துவம் இல்லாத ஒன்று எனவும் தெரிவித்துள்ளார். பில் சர்க்கார் பில் தேசிய வியூ பாயிண்ட்ஸ் ரக்கே கியூ பந்த் கர் ரஹே கிஸி கா நாம கைசே ஆயா ஹமாரா आज के मंत्री अश्विनी वैष्णव जी का उनका नाम भी है प्रहलाद पटेल जी का है ये सब हो सकता है क्या ये नॉन इश्यू दे आर मेकिंग इट एन इश्यू. இதேபோன்று மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அப்போது பேசிய அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு உறுப்பினர்கள் அவையின் கண்ணியத்தை காப்பாற்றும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். எனினும் அமளி நீடித்ததால் முதலில் 12 மணி வரையும் பின்னர் 2.5 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை அதன் பிறகு நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது.